சொல்கிறா. இல்லைடா நான் ஏபி பாசிட்டிவ். நீ ஏ நெகட்டிவ் பி நெகட்டிவ் இல்லை ஏபி நெகட்டிவ் யார்ட்டி கேட்டு பாரு. ஓகேடா பை. சார் நான் ஓ பாசிட்டிவ், நான் வேணா கொடுக்குவா. ஓ பாசிட்டிவ் நீங்கள் எப்படி தம்பி ஏபி நெகட்டிவ் கொடுப்பீங்க? சார் ஓ பாசிட்டிவ் யூனிவர்சல் டோனார் சார், யாருக்கு வேணா கொடுக்கலாம். ஓ பாசிட்டிவ் யூனிவர்சல் டோனார்னு யார் சொன்னது? என்ன சார் சொல்கிறீங்க? அது யார் பரப்புனா என்ன ஏதுன்னு எனக்கும் தெரியல தம்பி. நிறைய பேர் ஓ பாசிட்டிவ் யூனிவர்சல் டோனார் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஓ பாசிட்டிவ் யூனிவர்சல் டோனார் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஓ பாசிட்டிவ் நிறைய பேர் கொடுக்கலாம் தான், ஆனால் பாசிட்டிவ் பிளட் குரூப்ஸ் யார் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் ஓ பாசிட்டிவ் கொடுக்க முடியும். ஓ நெகட்டிவ் தான் யூனிவர்சல் டோனார். வேணும்னா பிளட் குரூப்பை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? எங்கே சொல்லுங்கள் கேட்போம். சார் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஓ நெகட்டிவ்ங்கிறது யூனிவர்சல் டோனார், ஏபி பாசிட்டிவ்ங்கிறது யூனிவர்சல் அக்செப்டார். அதாவது இந்த ஓ நெகட்டிவ் எந்த பிளட் குரூப்புக்கு வேணால் பிளட்டு கொடுக்கலாம், இந்த ஏபி பாசிட்டிவ்ங்கிறது எந்த பிளட் குரூப்கிட்ட இருந்து வேணால் பிளட்டு வாங்கிக்கிறலாம். அவ்வளோதான். இப்போ யார் யாருக்கு கொடுக்கலாங்கிறதுக்கு ஒரு சின்ன கணக்கு இருக்குது, அதை மட்டும் சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஏ வந்து பிக்கு கொடுக்க முடியாது, பி வந்து ஏக்கு கொடுக்க முடியாது. ஆனால் ஏவும் பியும் தனித்தனியாக ஏபிக்கு கொடுக்கலாம். ஆனால் இந்த ரெண்டையும் வாங்கிக்கிட்ட ஏபி என்ன செய்யும்? ஏபிக்கு மட்டும்தான் கொடுக்கும், ஏவுக்கும் பிக்கும் கொடுக்க முடியாது தம்பி. இவ்வளோதான் விஷயம். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவை வச்சு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவ்க்கு மட்டும்தான் கொடுக்க முடியும், ஆனால் நெகட்டிவ் பாசிட்டிவ்க்கும் கொடுக்கும் நெகட்டிவ்க்கும் கொடுக்கும். புரிஞ்சிருச்சா? இருங்க தம்பி, கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஒவ்வொரு பிளட் குரூப்பும் யார் யாருக்கு கொடுக்கலாங்கிறத சொல்லிடுறேன், உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ ஓ பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ், இது எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பிளட் குரூப் இருக்குன்னு சொல்லிடுறேன், அதையும் கேட்டுக்கோங்க. ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ், ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ். நான் சொன்ன மாதிரி ஓ பாசிட்டிவ்ங்கிறது ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ், இந்த நாளுக்குமே கொடுக்கும். ஓ நெகட்டிவ் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அது யூனிவர்சல் டோனார், யாருக்கு வேணால் கொடுத்துரும். இப்போ ஏ பாசிட்டிவ் யாருக்கு கொடுக்கும்னா ஏ பாசிட்டிவ்க்கும் ஏபி பாசிட்டிவ்க்கும் கொடுக்கும். அதே இது பி பாசிட்டிவ் யாருக்கு கொடுக்கும்? பி பாசிட்டிவ்க்கும் ஏபி பாசிட்டிவ்க்கும் கொடுக்கும். இப்போ இது ரெண்டையும் வாங்கிட்ட ஏபி பாசிட்டிவ் என்ன செய்யும்? ஏபி பாசிட்டிவ்க்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏபி பாசிட்டிவ்ங்கிறது யூனிவர்சல் அக்செப்டார். வேறு யார்கிட்ட இருந்து வேணால் ரத்தத்தை வாங்கிக்கிறோம், ஆனால் தன்னுடைய குரூப் அதாவது ஏபி பாசிட்டிவ்க்கு மட்டும்தான் கொடுக்கும். இப்போ நெகட்டிவ்க்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏ ஓ நெகட்டிவ் வந்து யூனிவர்சல் டோனார் எல்லாத்துக்குமே கொடுத்துருவோம் விட்டுருவோம். இந்த ஏ நெகட்டிவ் என்ன செய்யும்? ஏ நெகட்டிவ்க்கும் கொடுக்கும், ஏ பாசிட்டிவ்க்கும் கொடுக்கும், ஏபி நெகட்டிவ்க்கும் கொடுக்கும், ஏபி பாசிட்டிவ்க்கும் கொடுக்கும். அதே இது பி நெகட்டிவ் இப்போ நீங்களே முயற்சி பண்ணி சொல்ல பாருங்கள். சரி சரி நானே சொல்லிடுறேங்க. இப்போ பி நெகட்டிவ்க்கும் கொடுக்கும், பி பாசிட்டிவ்க்கும் கொடுக்கும், ஏபி நெகட்டிவ்க்கும் கொடுக்கும், ஏபி பாசிட்டிவ்க்கும் கொடுக்கும். இந்த ஏபி நெகட்டிவ் இருக்குல்ல, அது என்ன செய்யும்னா ஏபி நெகட்டிவ்க்கும் கொடுக்கும், ஏபி பாசிட்டிவ்க்கும் கொடுக்கும். இதுதான் தம்பி பிளட் குரூப் எப்படி கொடுக்குங்கிறது. புரிஞ்சிருச்சா? இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் ஒரு மாதிரி குழப்புற மாதிரி இருக்குது சார். சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன், மனித எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஒருத்தன் வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் பாசிட்டிவாக இருக்கான், அவனை நீங்கள் நெகட்டிவ் ஆக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆமாம், நெகட்டிவ் கருத்துக்கள் தானே தம்பி ரொம்ப ஈஸியாக பரவிடுது நாட்டில். நெகட்டிவ் வந்துட்டு ஈஸியாக பாசிட்டிவாக மாற்றிடும். ஆனால் ஒருத்தர் நெகட்டிவாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், என் வாழ்க்கையில் மட்டும் எனக்கு இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் இதெல்லாம் ஆகுது அப்படின்னே புலம்பிக்கிட்டே ஒரு கோஷ்டி தெரியும்ல, அவங்கள பாசிட்டிவாக மாற்றுறதுங்கிறது இயலாத காரியம், ரொம்ப சிரமப்படணும். அதனால பாசிட்டிவ் நெகட்டிவ் கூட சேராது, நெகட்டிவ் பாசிட்டிவ் கூட சேரும். இவ்வளோதான் விஷயம். இப்போ புரிஞ்சிருச்சா? ரைட், ஓகே. அதனால இந்த மாதிரி இனிமேல் ஓ பாசிட்டிவ்லாம் யாராவது வந்து யூனிவர்சல் டோனார் சொன்னால் அது கிடையாது, ஓ நெகட்டிவ் தான் யூனிவர்சல் டோனார்ன்னு சொல்லி புரிய வைங்க. எந்தெந்த பிளட் குரூப்பு யார் யார் கொடுக்கணுங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் யாராவது ஏதாவது தக்குனாச்சுன்னா இவங்க அது கொடுங்க, இவங்க அது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். எல்லாம் ஒரு அறிவு தானேயா? அதே மாதிரி ரத்த தானம் பண்ணுறதுங்கிறது நம்ம யார் கொடுக்குறோமோ அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரத்த தானம் பண்ணீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ரத்தத்துலேருந்து ஊறுற ரத்தம் புதுசாக நம்ம உடம்புல அதுக்காக ரத்தம் ஊறும், அந்த ரத்தம் இன்னும் சுத்தமான ரத்தம், இந்த இதய நோய் வராமல் தடுக்கும், கேன்சர் வர்றது கூட தடுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ரத்தம் கொடுப்போம், சந்தோஷமாக நம்மளும் இருப்போம், அடுத்தவங்களையும் இருக்க வைப்போம். சரியா? ரைட். இவ்வளோ இருக்கா ரத்த தானத்தில்? சரி சார், ஆனோ இனிமே பாய் சார்.